பார்க்கக்கூடியது வந்து 9th மேட்ச் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.5ல் கொஸ்டின் நம்பர் 5 வந்து இப்போ பார்க்குறோம். ஐ ஆர் கிவன் ஏபிசி இந்த மூணு செட்டு வந்து கொடுத்துருக்கு. இதில் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து எல்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸில் நீ எடுக்க வேண்டியது பி இன்டர்செக்ஷன் சி. எப்பொழுதுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பிக்கு சிக்கு காமனாக என்ன இருக்குது. ஸோ யூ ஆர் செலக்டிங் காமன். சி என்ன டைரெக்டாகவே எழுதலாம், பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே கன்ஃபியூஸ், அதனால் வந்து டேட்டு காமன் அப்படின்னாவே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு பழகு, அது ஈஸியாக இருக்கும். இங்கே எது காமனாக இருக்குது, ஏ வந்து காமனாக இருக்குது, தென் சி இல்லை டி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கும், தென் ஜி, ஜி காமனாக இருக்குது, வேறு எது இருக்குது வேறு அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஜி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், காமன் பிக்கு சிக்கு காமன் என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இந்த மாதிரி இப்படி மைனஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்தாவே இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்லி இன் ஏ, ஏயில் மட்டும், ஏயில் மட்டும் இருக்கிறத எடுக்கணும் மற்றதில் விட்டுணும். அப்படின்னா என்ன மீன்ஸ், ஏயில் மட்டும்னா என்ன அப்படி ரைட் ஸ்டூடெண்ட் டைரெக்டாகவே செஞ்சுருவாங்க, பட் நம்ம வந்து ஸ்டெப் எழுதி பார்க்கலாம். இது ஏ டி ஜி, இந்த கண்டுபிடிச்சதையும் ஏவையும் எழுதிட்டு இந்த மாதிரி ஏ வரப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணணும். இங்கே ஏ இல்லை டி, டி டியும் இல்லை ஜி, ஜி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணணும், காமனாக இருக்கிறத நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். எது காமனாக இருக்கோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஒன்லி இன் ஏ, ஏயில் உள்ளது மட்டும், ஏயில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ஸோ பி சி இ ஹெச் இந்த ஏடியே எழுதிடக்கூடாது, இது எழுதக்கூடாது. இந்த ஏல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது போக ஏல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும், இதை நம்ம விட்டுறணும். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கிறது இந்த செட்லேயும் இருக்குது, அந்த செட்டில் இருக்கிறத விட்டுறணும், காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதியை மட்டும் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு இப்போ எல்ஹெச்எஸ் ஓவர். நெக்ஸ்ட் யூ ஆர் கன்சிடரிங் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்ல என்ன இருக்குது ஏ மைனஸ் பி, ஏல என்ன இருக்குது பி சி இ ஜி ஹெச், தென் டிஃப்ரென்ஸ் இங்கே ஏ மைனஸ் பி ஏ சி டி ஜி ஐ. இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணு, பி அங்கே இருக்கா இல்லை, தென் சி இருக்கா இருக்குது, அப்போ சியே எழுதக்கூடாது. பி அங்கே இல்லை எழுதிக்கலாம், சி கேன்சல் பண்ணிட்டோம் விட்டுரு, இ அங்கே இருக்கா இல்லை ஸோ எழுதிக்கலாம், ஜி இருக்கா இருக்குது விட்டுறணும், ஏன்னா ஜி கேன்சல் ஆயிடுச்சு, ஹெச் இருக்கா அங்கே இல்லை ஸோ ஹெச்சை எழுதணும். ஸோ இந்திஸ்வே யார் ரைட்டிங் அங்கே அங்கே இருந்துச்சுன்னா விட்டுட்டு மிச்சத்தை எழுதிடணும். தென் நெக்ஸ்ட் யார் ரைட்டிங் ஏ மைனஸ் சி, ஏ எழுது ஏ என்ன பி சி இ ஜி ஹெச், தென் மைனஸ் சி என்ன ஏ டி இ ஜி ஹெச். ஸோ ஏ எழுதிட்டோ விழுதோ இப்போ ஆன்சர் வந்து எழுதிக்க, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பி இருக்கா இங்கே இல்லை, ஸோ யூ கேன் ரைட் பி, ஏன்னா பி வந்து இந்த இடத்துல இல்லை. தென் நெக்ஸ்ட்டு சி, சி இங்கே இருக்கா இல்லை, இதை எழுதிக்க, இ இருக்கா இருக்குது வேண்டாம், ஜி இருக்கா இங்கே இருக்குது அதுவும் வேண்டாம், ஏன்னா ஜி இங்கே இருக்கிறதுனால அதை விட்டுடலாம், ஹெச் இருக்கா இங்கே இருக்குது அது அதுவும் வேண்டாம். ஸோ இந்த இந்த கேன்சல் பண்ண நாலுமே இதில் மூணுமே இதுலேயும் இருக்கிறதுனால அதை எழுதக்கூடாது விட்டுரு. ஸோ பி சி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி இல்லையா, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யூனியன்னா என்ன, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், யூனியன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். அப்போ இங்கே இங்கே என்ன எழுதணும், பிஇஹெச் இங்கே எழுதிக்க, பி
இஹெச் அப்புறம் சி பி ரெண்டு டைம் இருக்குது ஒரு டைம் எழுதுனா போதும் இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது யூ கேன் ரைட் ஒன் டைம் பிஇஹெச்சி பிஇஹெச்சி ஸோ இது மார்க்கிட்டாஸ் ஒன் மார்க்கிட்டாஸ் டூ ஒன் ஈக்குவல் டு டூ தேர்ஃபோர் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் யூ கேன் ரைட் திஸ் ரிசல்ட் அகெயின் அட் த பாட்டம் தேங்க்யூ